பொதுவா டாக்ஸ்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுல அதுவும் ஒரு பர்சனா நம்ம கூடயே இருக்கும். அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாமளும் சேர்ந்து அழுவோம். இப்படி டாக் மேல அன்பு கொற்ற இதே உலகத்துலதான் டாக மொட்டை மாடியிலிருந்து தூக்கி வீசுறது, நாய்க்குட்டிங்களை நெருப்புல எரிக்கிறதுன்னு இந்த மாதிரி ஈனத்தனமான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படித்தான் மும்பைல July 24 பயங்கர மழை, கூலர்ல நடுங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரீட் டாக் என்ன பண்ணிருக்குன்னா, டர்ஃப்யூ அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் தஞ்சம் புகுந்திருக்கு. இந்த டாக் என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரியல. மழையில நனைஞ்சிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும். போயும் போயும் அந்த அபார்ட்மெண்ட்ல போய் தஞ்சம் புகுந்ததுனால அங்கிருக்கிற நாய்ங்க இந்த அழகான லக்கிங்கிற டாக வந்து விரட்ட சொல்லிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாயை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாம மழையில தூக்கி வீசியிருக்காங்க. மழையில வழியால துடிக்கிற அந்த நாயோட சிசிடிவி காட்சியை பார்க்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருந்தா போதுமா, இதுக்கான நீதி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இதை பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. சோ மிருக புத்தி இருக்கிறவங்களை நாய்னு சொல்லி திட்டி நாயை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நாய்க்கெல்லாம் நீ இவ்வளவு பேசுறியம்மா, குழந்தைங்களை என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா அப்படின்னா, பேசிட்டேதான் நான் இருப்பேன் தண்டனைகள் கடுமையாகிற வரைக்கும்.